ஹே காய்ஸ் குட் மார்னிங். என்னடா இது பேக்ரவுண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோட வில்லேஜ்க்கு வந்திருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து நான் இப்போ வில்லேஜுக்கு வந்துட்டேன். இப்போது இந்த வில்லேஜை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ தான் தூங்கி இருந்துச்சுவேன், மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நான் டக்கு டக்கு டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு என் கூட நீங்கள் வந்து இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. இது ரொம்ப சின்ன வில்லேஜ் தான், பட் இருந்தாலும் இதில் மற்றவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இதில் இருக்கும்னு நான் நம்பி இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வீட்டில் இருந்து அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம். இது வந்து ஃபார்மிங் லேண்டு. இது லேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க இனிமேல் தான் நாற்று நட போகிறாங்க. ஸோ இது வந்து வெக்கோல் வச்சுருக்காங்க. இங்கே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஊர், சின்ன ஊர் தான். ஹே கேடி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி நுங்கு சண்டை போட்டு சாப்பிட்டு இருக்கா பாரு, கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் எல்லாம் வெளியே வந்துருச்சு, எதுவுமே உருப்படியாக சாப்பிடவும் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. எனக்கும் பார்த்து ஆசையாக இருக்குது, ஒரு நுங்கு வெட்டி தர சொல்லியிருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு நான் வீடியோ எடுக்க கிளம்புறேன். ஓகே, நான் கிளம்பிட்டேன், வாங்க போகலாம். ஹாய், ஓடி போயிடுச்சு, என்னை பார்த்து பயந்துடுச்சு. இந்த லேண்டில் வந்து நாற்று நட்டு இருக்காங்க, இது ஃபுல்லாக நட்டு இருக்காங்க. இந்த லேண்டில் ஃபுல்லாக கல்டிவேஷன் முடிஞ்சு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அந்த லேண்டில் பாருங்கள், ஒரே பச்சை பச்சைன்னு இருக்குது. அது வந்து வளர்ந்தக்கப்புறமா அது அந்த மாதிரி ஆகிடும். இது பார்த்தீங்களா, இது மாதிரி வெட்டி விட்டுருவாங்க. ஸோ தான் தண்ணி வந்து நெக்ஸ்ட் லேண்டுக்கு போகிறதுக்காண்டி ஒரு வே மாதிரி இந்த லேண்ட்லேருந்து அப்படியே இப்படி போகுது. டச் மீ நாட் பிளான்ஸ் பாருங்கள், சின்ன வயசில் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும், நிறையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது தான் எடுத்து இப்படி நடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த கால்வாயிலிருந்து இந்த கால்வாய் மூலமாக இந்த வாயிலுக்கு வாட்டர் சப்ளை ஆகுது. இங்கே ஃபுல்லாக கவுஸ் இருக்குது, பொம்பளை கலர் அடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாடு. ஹாய், மதிக்கவே மாட்டேங்குதுங்க, எல்லாமே பிஸியாக சாப்பிட்றாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள் வீட்டிலேருந்து. உங்களுக்கு ஏதாச்சும் வீடு தெரியுதா சொல்லுங்கள், நம்ம அதுக்குள்ளே போகலாமா? நான் தனியாக வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது உள்ளே போக. நான் இன்னொரு நாள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இதை வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம அந்த பேர்ட்ஸ் கிட்ட தான் போக போகிறோம். தெரியுதா அந்த பறவைகள் அழகாக இருக்குல்ல? ஆனால் கண்டிப்பாக இது பறந்துடும் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அப்படியே உக்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அச்சோ பறந்து போயிடுச்சு, 2 செகண்ட் கூட ஆகலை சொல்லி. அவ்வளோதான், இன்னும் அரை பேர்ட்ஸ் மட்டும்தான் இன்னும் உக்காந்துட்ருக்கு. அது எப்போ பறக்க போதோ தெரியலையே, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, கிட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் பறந்து போயிடுச்சு. கழுப்பில் தண்ணி வருது, கொஞ்சம் கால் நினச்சிக்கலாம். அந்த ஃபீல்டில் வந்து பேடி வந்து ஃபுல்லாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி இருக்கும், வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ், வந்தாச்சு. இந்த பேடி எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், க்ரீனியாக இருக்குது. இது காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இதிலிருந்து நெல் எடுத்து அரிசி ஆக்குவாங்க. இதுதான் பேடி ஃபீல்டு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம்? அடுத்து வீட்டுக்கு போகலாம். அப்படியே இந்த வேலையா இந்த இங்கேயும் தண்ணி வருது பாருங்கள், வாங்க நினச்சிப்போம்.
கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. அதுக்காண்டி தான் அந்த மாடு நம்மளே பார்த்துட்டே இருக்கு ரொம்ப நேரம். ஹாய், ஒரு ஹாய் சொல்லிடலாம். க்ளவுட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நம்ம அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு இப்படியே வந்திருக்கோம். என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் ரெண்டு வகையான மீன் இருக்குது. ஒன்று வந்து தேலி மீன், இன்னொன்று வந்து விரால் மீன். இதெல்லாம் ஏரியில் வளர்கிற மீன். இது உயிரோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கையில் நீ அங்கே சொன்னிய என்னப்பா பிடிக்குது கேட்டேன். நீ கேட்டியப்பா இனிமேல் வர வீடியோஸ் உங்களுக்கு டக்கு 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 நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். அண்ட் இனிமேல் ஒரு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நான் வில்லேஜ் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ்ல தான் நான் போட போறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இட்ஸ் கலை சைனிங் ஆஃப். பாய்.